ஐந்து நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். மட்டக்களப்பிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த கனேடிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அரசியல் வர்த்தகத்துறைக்கான ஆலோசகர் டேவிட் வூட், மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத்தலைவரின் செயலாளர் சட்டத்தரணி மங்களேஸ்வரி சங்கரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் அரசியல், பொருளாதாரம், சமூகம் சார்ந்த பல விடயங்கள் விரிவாக ஆராயப்பட்டதுடன் எதிர்காலத்தில் கனேடிய அரசாங்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கவுள்ள திட்டங்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டன. பாகுல்லாகட யானோய ஆற்றில் சட்டவிரோத மணல் அகழ்வில் சிலர் ஈடுபட்டு வருவதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். நீண்ட காலமாக இடம்பெற்று வரும் சட்டவிரோத மணல் அகழ்வு காரணமாக பிரதேசத்தின் பல இடங்கள் அழிவுக்கு உட்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அட்டாளைச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பிரதேசங்களில் வீட்டுத் தோட்ட பயிற்சிகையை ஊக்குவிக்கும் பொருட்டு நாற்று மேடையாளர்களுக்கான பயிற்சி செயல் அமர்வு மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றது. இதன்போது வீட்டுத் தோட்ட பயிற்சிகை தொடர்பாக விளக்கமளிக்கப்பட்டதுடன் பயனாளிகளுக்கு வீட்டுத் தோட்டம், கூட்டறு உற்பத்தி மற்றும் நாற்று மேடை முகாமைத்துவம் தொடர்பாக விளக்கமளிக்கப்பட்டது. இதேவேளை நட்சத்திர உணவு உற்பத்தி திட்டத்தின் கீழ் வீட்டுத் தோட்ட பயிற்சிகையை ஊக்குவிக்கும் பொருட்டு கிராம சேவகர் பிரிவுகள் தோறும் விழிப்புணர்வு கருத்தரங்குகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக விவசாய போதனாசிரியர் தெரிவித்தார். யுத்த காலத்தில் கால்களை இழந்த இராணுவ வீரர்களுக்கு செயற்கை கால்களை வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அனுராதபுரம், பொலன்னறுவை, புத்தளம், குருநாகல், மாத்தளை, கண்டி, கேகாலை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் வசிக்கும் இராணுவ வீரர்களுக்கு செயற்கை கால்கள் வழங்கப்பட்டன. முதற்கட்டமாக 167 பேருக்கு செயற்கை கால்கள் பெற்றுக் கொடுக்கப்படுவதாக ரணவீர சேவா தெரிவித்துள்ளது. கொழும்பு மாநகர முதல்வர் ரோசி சேனாநாயக்கா உள்ளிட்ட குழுவினர் எதிர்வரும் 18 தேதி யாழ்ப்பாணத்திற்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளனர். யாழ் மாநகர சபை மற்றும் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபைகளின் அனுபவங்களை பகிரும் வகையில் இந்த விஜயம் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது 2 விஜயமாக அமையவுள்ளதோடு சுமார் 70 பேர் விஜயத்தில் கலந்து கொள்ளவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த மாதம் 18 தேதி பாகிஸ்தான் லாகூரில் இடம்பெற்ற இலங்கை பாகிஸ்தான் சவேட் குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த கணேஷ் இந்திரா தேவியை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நினைவு பரிசு வழங்கி கௌரவித்துள்ளார். வவுனியா பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் இவருக்கு கௌரவம் வழங்கப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. குரல் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்க. 5 நாடளாவிய செய்திகள். இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு.